எதிரும் புதிரும் துறைகிறது. ஆர்எஸ்எஸ் வழி வந்ததாக பிஜேபி சொல்லிக் கொள்கிறது. ஆனால் பிரதமரும் மத்திய அரசும் ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவைகள் என்று ஏன் காங்கிரஸ் புகார் கூறுகிறது? ஏன் ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினால் என்ன? எது போன்ற தேச நலன் இதில் முக்கியத்துவம் பெறுகிறது? மத்திய அரசின் கொள்கைகள் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளா? மத்திய அரசு அரசியல் சட்டப்படிதான் நடக்க முடியும், இது ஏன் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது? இதை பற்றி பேசுவோம். திரு கல்யாணதாமன், ஆர்எஸ்எஸ் வழிபடி நடக்கிறோம் அப்படின்லாம் பிஜேபி சொல்கிறது, மத்திய அரசு சொல்கிறது, பிரதமரும் கூட சொல்கிறார் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைவதாக சொல்கிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளைத்தான் நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்று காங்கிரஸ் கூறுகிறது, சரியா? இந்த நாட்டுக்கு எதெல்லாம் நன்மையோ, இந்த சமுதாயத்துக்கு எதெல்லாம் நன்மையோ அது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் கொள்கை. ஆக அதாவது கொஞ்சம் சரித்திரபூர்வமாக பார்க்கலாம். ஒரு தவறான பதிவுகள்லாம் உருவாக்க முயற்சி பண்ணாங்க. சாவர்கர் இந்து மகாசபாவின் ஸ்தாபகர், அதை ரன் பண்ணார். அவர் கையில வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் ஒரு புத்தகத்தை வச்சிருக்காரு, அதுல இருந்து எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. என்ன தமாஷ் என்னன்னா, 1942 வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்தார் அப்படின்றாரு. கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும் மனிதர்கள். 1942 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எந்த சூழ்நிலை அரெஸ்ட் பண்ணப்படுறாரு? குவாலியர்ல இருந்து அவங்க அப்பா அவரை குண்டு கடிச்சா நீ வந்து புரட்சிகர மாணவர் போராட்டத்தில் ஈடுபடுறான்னு சொல்லி வாஜ்பாயும் அவருடைய அண்ணாவையும் சேர்த்து அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அவங்களை ஊருக்கு அனுப்புறாரு. அங்கே வந்து அதே மாதிரி நடத்தப்பட்ட ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் மேலே நடந்த அட்டாக்ல இவங்க கைது செய்யப்படுறாங்க. ஓகே, அப்போ அவருக்கு வயசு வந்து 16 வயசு சின்ன பையனை வந்து அவங்கிட்ட அராபி உருது மொழியில் எழுதி கையெழுத்து வாங்குறாங்க. அந்த வழக்கில் இவர்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடப்படல, எந்த விதமான சாட்சியமும் வழங்கப்படவில்லை இவர்களால். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இதே ஃப்ரண்ட் லைனு 1998 ஃப்ரண்ட் லைன் இவர் கோட் பண்ணுறாரு. இவர் வந்து அதில் இருக்கிற அந்த அந்த புகைப்படத்தை மட்டும் எடுத்துருக்காரு, உருதுல இருக்கிற புகைப்படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பொய் பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் என்ற அபாயம் புத்தகத்திலிருந்து படிக்கிறாரே தவிர உண்மைகளை முழுமையாக. சரி, இப்போது தற்கால நிலைமைக்கு வாருங்கள், பிஹாரி வாஜ்பாய் போன்ற ஒரு மாபெரும் தேசபக்தரை அவமானப்படுத்தும் அயோக்கியத்தனத்தை கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பதிவு ஒண்ணு. சரி, 1962 சீனா நம்ம நாட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பாளனோட நீ போய் டேபிள்ல உட்கார்ந்து பேசுன்னு சொன்ன ஒரு கேவலமான அமைப்பு அரசியல் சட்டப்படி நடப்பதாக சொல்கிறீர்கள், செயல்படுத்துவதாக சொல்கிறீர்கள். அதாவது இப்ப பாருங்க, இது அரசியல் சட்டம், அரசியல் வாஜ்பாய் மன்னிப்பு பதினாறு வயதில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 1000 கணக்கான பேர். சொல்லுங்கள் திரு கல்யாணம். ஆக இது வந்து அறிவுபூர்வமா அணுக வேண்டிய விஷயம். சரி, இப்போது தற்போது நிலைக்கு பாருங்கள். ஏன் ஆர்எஸ்எஸ் இந்த ஆலோசனை மத்திய அரசு நடக்க வேண்டும்? மிக முக்கியம். காரணம் நான் சொல்றேன். அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு ரீதியான பிரார்த்தனை போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, நமஸ்தே சதாவத்சலே மாத்ருபூமே அப்படின்ற எங்களுடைய பிரார்த்தனையிலே அடங்கியிருக்கு. தினம் காலையிலும் மாலையிலும் இந்த நாட்டை வணங்குபவர்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். என்ன அதாவது அந்த அரசுடைய பாடலில் கூட, என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் குருவே உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம் அப்படின்னு பாடக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் இளைஞர்கள், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள். அப்படி இவங்களுக்கு வந்து ஜெய்ஹிந்த் கிடையாது, வந்தே மாதிரம், இந்த நாட்டை எதெல்லாம்
சுதந்திர போராட்டத்திற்காக வழிவகுத்ததோ அதுல வந்து ஒன்னு கூட காங்கிரஸ்காரர்கள் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல மாட்டாங்க, ஜெய்ஹிந்த் சொல்ல மாட்டாங்க, இந்த நாடு ஒன்று என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இது என்று வரட்டு வாதத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு நாடாவே இந்த நிமிஷம் வரை ஏத்துக்கல கம்யூனிஸ்டுகள். ஆக இவர்கள் தான் உண்மையாக தேச விரோதிகள், தேசபக்தர்கள் மாதிரி சும்மா ஜோடனை பண்ணிட்டு இருப்பாங்க. உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுடைய ஒரு அங்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அனைத்து விஷயங்களிலும் பாரதிய ஜனதா அரசு முன்னெடுத்து செல்கிறது. அதில் ஆர்எஸ்எஸ் உடைய ஆலோசனைகள் நிச்சயமாக இடம்பெறும். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும்ன்றதுக்கான தவம் இருந்து கொண்டிருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். பதவி ஆசை இல்லாமல் எங்கோ வேலை செய்து கொண்டு தேவைப்படும் போது மட்டும் ஆலோசனை வழங்கும் தன்மை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்ஸ் பாருங்க, தேவைப்படும் யாருக்கு தேவைப்படும் போது சொன்னீங்களே, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தேவைப்படும் போது அதுக்குதான் யாருக்கு அதுக்குதான் வரேன். ஒரு போராட்டம் மூமெண்ட் ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஒரு அரசியல் கட்சி பிறக்கும். உதாரணத்துக்கு தமிழகத்துல வந்து திராவிட கழகம் மூலமாக, ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் அஸ் எ அரசியல் கட்சி சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு இதுல இருந்து, நக்சல் பாரி மூமெண்ட்ல இருந்து கம்யூனிஸ்டுகள், இப்படிதான் வந்து ஒரு ஒரு மூமெண்ட்ல இருந்து ஒரு அரசியல் அமைப்பு தோன்றும். காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இந்த அரசியல் அமைப்பு வந்து அதை கபலீகரம் பண்ணிடும். இது வந்து நீங்க எங்கும் வியாபித்து பார்க்கலாம். இப்படி கபலீகரம் செய்யப்படும் செய்ய முடியாத ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஒண்ணுதான். இந்த செகண்ட் வரை முழுமையான ஒரு லைவ் வயர் ஆர்கனைசேஷனா இருந்துகிட்டு, வைப்ரண்டா இருந்துகிட்டு, எந்த நிமிடம் வேண்டுமானாலும் எத்தகைய செயலையும் செய்யக்கூடிய ஒரு சுனாமி. தான் நீர்த்து போவோம் என்ற அச்சம் ஆர்எஸ்எஸ் வந்து கிடையாது. நீர்த்து போகும் அமைப்புகளை மீறி செயல்படும் அமைப்பு தான் இது. அதனாலதான் இந்த அமைப்பால் எந்த காலகட்டத்திலும் இளமையுடன் துடிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் ஆலோசனை வழங்க முடியாது. இந்த ஆரோக்கியமான அணுகுமுறையை வந்து பார்த்து பயப்படுறவங்க தான் குயோ முறையன்னு கத்தி அரண்டவங்கனுக்கு ரெண்டுதெல்லாம் பெயின்வாங்க இல்லையா. காங்கிரஸ்காரர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அவங்க காணாம போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஏற்கனவே 44, அவங்க ஏற்கனவே 1-1 கண்ணே கண்ணுன்னு. டவேரா பார்ட்டின்னு இப்ப சொல்றோம் இல்லையா, 9 பேரை கரெக்டா லோட் பண்ணிட்டு போலாம், 8+1. ஆக இவர்கள் நீர்த்து போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது பேசி தாங்க இருக்க மாதிரி காட்டிக்கணும்ன்ற முயற்சியில வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. அதனுடைய முயற்சி தான் இது. இதுல வந்து அரசியல் சிக்கலோ அரசியல் சாசன சிக்கலோ எதுவும் கிடையாது. சரி, சாதாரண ஒரு இப்பொழுது வருஷம் நடக்கிறோம் ஆண்டுதோறும் நடக்கிற கூட்டம் இப்பயே நடக்குது, அவ்வளவுதான். சரி, இப்பொழுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட வளர்ந்து விட்டது என்று ஆர்எஸ்எஸ் நினைக்க துவங்கி விட்டதா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில எல்லா இடத்திலையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வியாபித்திருக்கும் ஒரே அமைப்பு இந்தியா முழுக்க. மத்திய அரசு சிறப்பாக செயல்படுவது ஆர்எஸ்எஸ் கூறுகிறது. ஒப்பீனியன் கேட்டா சொல்றாங்க என்ன இருக்கு இதுல, என்னங்க நல்லா செயல்படுதா? ஆ, நல்லா செயல்படுது. அதாவது எப்பயுமே பையன் பாஸ் மார்க் வாங்கினானா 40க்கு மேல வாங்கினா பாஸ், 60க்கு மேல வாங்கினா ஒரு லெவல், 80க்கு மேல வந்தா டிஸ்டிங்ஷன். சிறப்பாக செயல்படுகிறதா? சிறப்பாக செயல்படுகிறது. நன்றாக செயல்படுகிறது, சிறப்பாக செயல்படுகிறது. வேற எதுவும் சொல்ல முடியாத நிலையில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அரசாங்கத்திற்கு தேவையான ஆலோசனை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நாட்டு நன்மைக்காக, சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, பாதுகாப்பு, இப்படி 1000 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்எஸ்எஸ் கையில் இருக்க அத்தனை பேருடைய ஆலோசனையும் தேவை. எனக்கே வந்து மனசுல ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் இருந்துச்சுன்னா நேரம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் தான் போறேன். நான் இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு மனசுல கொஞ்சம் சில பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன். அவங்க சில ஆலோசனை. மன பிரச்சனைகளுக்கு போகிறீர்களா, கொள்கை பிரச்சனைக்கு போகிறீர்களா? எல்லா விதத்திலையும் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தாய் வீடு, இதை புரிஞ்சுக்கணும். அது வந்து எந்த விதமான ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்ட தியாக மனப்பான்மை கொண்ட, அப்பழுக்கற்று கனல் தெரிக்கும் தேசப்பற்று கொண்ட மனிதர்களின் அமைப்பு. அதனால இங்க வந்து போய் ஆலோசனை பெறுவது எந்த விதமான சங்கடமோ கஷ்டமோ எங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக பெற்று தீர்வு. சரி,
நிச்சயமாக மத்திய அரசு ஆர்எஸ்எஸ்ஸின் ஆலோசனைகளை பெற்றே தீரும். ஏன் தடுக்க நினைக்கிறீர்கள்? தடுக்க நினைக்கிறீங்க, நாம் எதுக்கு? இங்கே ஆர்எஸ்எஸ் என்பது இந்த தேசத்துக்கு ஒவ்வாத ஒரு தீய சக்தி. அதனால் ஆர்எஸ்எஸ் என்பது இந்த தேசத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்கிற வரைக்கும் அந்த நாடை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு தீய சக்தி, நாடை ஒற்றுமைப்படுத்துகிறது. ஒற்றுமை நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் தான் முதல் முதல் ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மகாத்மா காந்தியுடைய படுகொலை. ஆர்எஸ்எஸ் படுகொலை, ஆர்எஸ்எஸ் படுகொலை உண்மையாக இன்றைக்கு சொல்லுகிறோம். பேசும்போது நீங்க நிறைய நேரத்தை எடுத்து உங்களுடைய இயக்கத்தை பற்றியும் பாரதிய ஜனதா பற்றி சொல்ல முடியாம கதையை சுற்றி வளைச்சு பேசுறீங்க. நீங்க தேசபக்தி, நீங்க ஆர்எஸ்எஸ் குற்றம் சுமத்த, ஆர்எஸ்எஸ் என்பது ஆர்எஸ்எஸ் ஆல் பல இன்றைக்கு இந்து பயங்கரவாதம் என்று சொல்லி இந்த நாட்டிலே பல பயங்கரவாதம் நடப்பதற்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம். அசிமானந்தா யார்? இன்னைக்கு மாலேகான் குண்டுவெடிப்பு யார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் நடந்த கலவரங்கள் யார்? இன்றைக்கு அனைத்து கலவரங்களும் இந்த தேசத்திலே நடக்கிற அனைத்து கலவரங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம். ஆர்எஸ்எஸ் என்பது பதிவு செய்யப்பட்டதா என்று நீங்கள் சொல்கின்ற வழக்குகளில் உறுதியாக இன்றைக்கு எங்கிட்ட இருக்கிறது. இன்றைக்கு கூட கொண்டது அது வெறும் தனிப்பட்ட ஒரு அமைப்பு என்பது கிடையாது. 54 அமைப்புகள், அது வஜ்ரங்கதள், இந்து சேனா என்று பலவிதமான அந்தந்த ஊர்களுக்கு ஏற்றபடி இன்றைக்கு இந்த தேசத்தை கலவர பூமி ஆக்கக்கூடியதாக உண்மையாக இன்றைக்கும் இந்த தேசம் கலவர பூமி எங்கேயாவது நடக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு காங்கிரஸ், இந்த பிஜேபிக்கு இரண்டே இரண்டு கொள்கைகள், ஆர்எஸ்எஸ் இரண்டு கொள்கைகள், ஒன்னு காந்தியை எதிர்ப்பு, அடுத்தது முஸ்லீம் எதிர்ப்பு. இப்படி இருக்குன்னு சொன்னா அந்த தேசம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இந்த அடிப்படை கொள்கை ஆர்எஸ்எஸ்க்கு இந்த இரண்டு கொள்கைகள் தான். இப்படி இந்த இரண்டு அடிப்படை கொள்கைகளை மற்ற கொள்கை எதுவும் இல்லையா? ஆர்எஸ்எஸ் உறுதியாக அவர்களுக்கு அது அதை சொல்லி ஒரு 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 இயக்கத்தை வளர்க்க முடியும். இல்ல, அவர்களுக்கு என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறார் சொன்னா, பல பல நூற்றாண்டுகளாக இந்து மதத்திற்கு கூடிய கலாச்சாரங்கள், இந்த பழக்க வழக்கங்கள், அனைத்து மக்களும் கடைபிடிக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்களை எல்லோற்றையும் இந்து மதம், இந்துயிசம், நாங்கள் தான் காப்பாற்றப்படுகிறோம் என்று ஒரே பையில வச்சு இவங்க தான் அதை வந்து காப்பாற்றுற மாதிரி இவங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்து மதம் என்பது இந்துயிசம் என்பவர், இந்து மதத்தை இவர்கள் யாரும் காப்பாற்ற வேண்டாம், இவர்கள் அதை கெடுக்காமல் இருந்தாலே போதும், இந்து மதம் அவர்கள் அவர்களாகவே தானாக அதை வைத்து அடிப்படை கொள்கைகள் இருக்கின்றன ஆர்எஸ்எஸ்ற்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் அவர்கள் அவர்களுக்கு பட்டியல் இருக்கின்றதா? ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் என்பவருக்கு பட்டியல் இருக்கின்றதா? எதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்ல கிடையாது. உறுப்பினர் அவர்களுக்கு பட்டியல் கிடையாது. எதற்கு இருக்க உறுப்பினர் பட்டியல் கிடையாது. எதற்கு இருக்க வேண்டும்? தலைவர்கள் நியமனம் என்பது தான் எவ்வளவு காலம் ஒரு தலைவர் இருப்பாரோ அவராக ஒருத்தரை நியமித்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு உயர்ந்த ஜாதிகள், மதம் மத ரீதியான கட்சி, உயர்ந்த ஜாதிகளை கொண்ட, பிரபுத்துவம் கொண்ட ஒரு கட்சி, தேசபக்தி, சுதந்திர போராட்ட காலத்திலே ஆர்எஸ்எஸ் என்பது தங்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு கடுகளவு கூட கிடையாது. மறுபடியும் வரலாறு போவனாங்க தேசபக்தியை பற்றி ஒரு வலுவா என்னவென்றால், தேசபக்தியை பற்றி இன்றைக்கு காங்கிரஸ் பேசுகிறது, கம்யூனிஸ்ட்கள் பேசலாம், பாரதிய ஜனதா பேசக்கூடாது. தேசத்தை பாதுகாவலர்கள் போல பேசுவது என்பது தவறு. இன்றைக்கு சரித்திர தவறு. மக்களை நம்புவார்களா? மக்கள் உறுதியாக நம்ப, மக்கள் நம்புவார்கள். ஜனநாயகத்தை வாக்களிக்கக்கூடிய உரிமை, இன்றைக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை காங்கிரஸ் கட்சி நேரு கொண்டு வரும்போது நேருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று ஆர்எஸ்எஸ் பேசியது சியாமா முகர்ஜி அவர்கள். ஆனால் ஜனநாயகத்தில் அதிபர் முறை தேவையில்லை, மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை வேண்டும் என்று கொண்டு வந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு. இன்றைக்கு அந்த காங்கிரஸ் அதை வைத்து இன்றைக்கு மக்களால் வாட்சி வந்திருக்கலாம், இன்னைக்கு அவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் ஆட்சி செய்வது என்பது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் பதில் சொல்லுகின்றது? சரி சரி டாக்டர் ரவீந்திரன், ஆர்எஸ்எஸ் சொல்வதை பிஜேபி கேட்கிறது, என்ன ஆர்எஸ்எஸ் சொல்லிவிடும் பிஜேபி கேட்டுவிடும்? இல்லை, இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்கிறதான் பிஜேபி கேட்குது. நம்ம வந்து என்னன்னாக்க, நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தாய் அமைப்பு. அது ஏற்க அவர் சொன்ன மாதிரி அவரே சொல்லிட்டார்,
அப்ப வந்து அவர்களுடைய ஐடியாலஜி பிஜேபியோட நோக்கம் என்ன? இந்தியாவில இந்து ராஷ்டிரம் அமைக்கணுங்கிறது. முடியுமா முடியுமா முடியாதுங்கிறத அவங்க நம்ம காலம்தான் பதில் சொல்ல முடியும். சரி, நீங்க உங்கள் கூட்டில் சொல்கிறீர்கள் நிச்சயமா முடியாது. இந்திய மக்கள் வந்து மதச்சார்பற்ற உணர்வு ஊறி போனவர்கள். அப்படிப்பட்ட முயற்சி எடுத்தால் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். ஏனென்று சொன்னால், இந்த இந்து ராஷ்டிரம் என்பது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மதச்சார்பற்றவர்களுக்கு கம்யூனிஸ்ட் மட்டும் எதிரான ஒரு சித்தாந்தம் அல்ல. அது இந்தியாவில் பெருவாரியாக இருக்கக்கூடிய மக்களான தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எதிரானது. எனவே இந்து ராஷ்டிரம் என்பது எப்படி இருக்கும் என்று சொல்லி கோல்வார்க்கர் சொல்றார். பஞ்சாப் தாட்ஸ் என்று சொல்லக்கூடியதுல வந்து அதிக அளவுக்கு கொட்டேஷன்ஸ் மேல என்ன சொல்றாரு நேரத்தை எடுக்கும். திரு திரு டாக்டர் ரவீந்திரநாத் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீர்கள் இந்தியாவை இந்து ராஷ்டிராவை ஆக்க முடியாது என்று. நம்முடைய அரசியல் சட்டப்படிதான் எந்த ஒரு அரசும் செயல்பட முடியும், அது யார் ஆட்சியில் இருந்தாலும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பார்வையில் பார்க்கும் பொழுது உங்கள் கூட்டின்படி இந்து ராஷ்டிரம் சாத்தியமா? அதாவது இந்து ராஷ்டிராவுக்கு முயற்சி பண்றாங்க, அது வந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி கடுமையான மதச்சார்பற்ற சக்தி போராட்டங்கள் மூலமா தடுக்க முடியும். எப்படி முயற்சி பண்றாங்கன்னு சொல்லுங்க. இப்போ கண்முன்ன ஒவ்வொரு சம்பவமா பாக்குறமே, இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி அரசு சிறப்பா செயல்படுறது சர்டிபிகேட் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அவர் சர்டிபிகேட்ல ஆனா சொல்லியிருக்காங்க, உண்மையா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்க, இன்றைக்கு மூடநம்பிக்கைக்கு எதிராக மதச்சார்பற்ற சிந்தனை தூண்டுற வகையில இன்றைக்கு வந்து கருத்துக்களை பதியக்கூடிய அறிவுஜீவிகளை வந்து கொல்லக்கூடிய போக்க பாக்குறோம். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் தொடங்கி இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் முடிஞ்சிருக்கு. மூன்று முற்போக்குவாதிகளை படுகொலை பண்ணியிருக்காங்க, எல்லாம் மூன்று ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னாக்க, ஹிட்லர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே உள்ள நாஜிகள் வந்து என்ன அந்த கட்சி என்ன செய்தது, அந்த அரசு என்ன செய்ததுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ் எஸ்டி என்று சொல்லக்கூடிய பல்வேறு உளவுத்துறை அமைப்புகள் மூலமாக முத முதல்ல அவங்க கை வச்சது அறிவுஜீவியில் தான். ஒழிச்சு கட்டினாங்க, தீர்த்து கட்டினாங்க, அங்கே பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்து பாராளுமன்ற கட்டத்தில் தீ வச்சாங்கன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை பரப்பி விட்டு தீ வச்ச அன்னைக்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர் விட்றாங்க கம்யூனிஸ்ட்லாம் காரணம்னு. அதை வந்து ஆதாரப்பூர்வமாக பின்னால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. போஸ்டர்லாம் ரெடியாக அடித்து ஒட்டுறது தயாராக வச்சுருந்தாங்க, பார்லிமெண்ட் கட்டத்தில் தீ வச்சது கம்யூனிஸ்டாக வச்சான்னு சொல்லி ஒட்டினாங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு போக்கில் தான் திசைகளில் தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள். நீங்கள் சிந்தனையாளர்கள் கொல்லப்பட்டது அதுக்கு ஒரு ஒரு பின்னணி இருக்கிறது. நீங்கள் அதே போல ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான என்ன சமிகைகளை நீங்கள் பாத்தீங்கன்னா, ஹிந்தி என்பதை ஒரு மாநாடு நடத்த வேணும், அதுக்கு வந்து 200 அதுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக உதவி செய்கிறோம், பிரதமர் கலந்துக்குவார், மத்திய அரசு செலவு செய்யணும் என்பது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஐக்கிய நாடு சபையில் அலுவல் மொழியாக ஹிந்தியை மாற்ற வேண்டும் என்பதை சொல்வது, அதுக்கு 270 கோடி ரூபாய் செலவாக வேண்டும், அந்த செலவுகளை எல்லாம் அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்வது. அதே போல வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுவது. என்ன செயல்பட்டாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக? இன்னைக்கு வந்து பிரவீன் டொகாடியா பிஹெச்சி உடைய தலைவர் டாக்டர் பிரவீன் டொகாடியா தானே சொல்றாரு. அது வந்து யாருடைய அமைப்பு? ஆர்எஸ்எஸ் அமைப்பு தானே. பிரவீன் அரசாங்கத்திற்கு சொல்கிறார்களா, மத்திய அரசு சொல்கிறார்களா? வந்து பிரதமர் நேற்றைக்கு பிரதமர் நடந்த கூட்டத்துல ஆர்எஸ்எஸ் உடைய எல்லா குழுக்களும் கலந்துருக்கு. அப்ப வந்து குடும்பமா தான், ஆர்எஸ்எஸ் குடும்பம் சங் பரிவாரம் தான் பாக்கணும், தனிச்சு பார்க்க முடியாது. அப்ப பிரவீன் டொகாடியா என்ன சொல்றாரு, முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை பெறுகுது, அதை கட்டுப்படுத்துறத வந்து அவளுக்கு அந்த உதவிகள் எல்லாம் நிறுத்தணும், ரேஷன் கார்டு கொடுக்கூடாது, ரேஷன் கொடுக்கக்கூடாது, குடியுரிமை கொடுக்கூடாது சொல்றாரு. அப்ப முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிருக்கலாம், அதுக்கு ஏன் மத்திய அரசு கூட சொல்றீங்க? மத்திய அரசு சார்ந்த அமைப்பு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசு பிரதிநிதித்துவம் இருக்கு அதுக்கு, நிச்சயமாக எப்படி இருக்கு, மர்மமா இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துற அரசியல் அமைப்புல ஒரு பிரிவாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதுக்கு சொல்றீங்க? இல்ல, தேர்தலுக்கு முன்பாக பிரவீன் தொகடியா கூறிய பல கருத்துக்கள் வந்து நாடகங்க. பிஜேபி பல நாடகங்கள் நடத்தும், அந்த கட்சியில வந்து பல நாடகம் நடத்துவாங்க. மிக முக்கியமான பல நாடகங்கள் வரலாற்றில் அரங்கேறி இருக்கு. சரி, அதாவது இப்ப என்ன, ரொம்ப வசதியா சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் வந்து மகாத்மா காந்தியை கொள்ளல, அதுக்கு சம்மந்தம் இல்லைட்டு. இந்து மகாசபையில சம்பந்தப்பட்ட இந்து மகாசபையோட அமைப்புல இருந்ததா கோட்ஸே தான் கொண்டாரு. ஆனால் இந்து மகாசபையில் இருந்த இந்து சபை மகாசபை துவங்கிய சவர்கர் உட்பட 5 குழு தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சது. ஏன் வந்து இந்து மகாசபை வந்து ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி கொண்டது ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கணும் வெளியில் வந்துருங்கிறது. சரி, தொடர்ந்து பேசுவோம். அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடகங்கள் அவங்க வரலாற்றுல உண்டு. சரி, மக்களை ஏமாற்றுவது இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது, இதை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது. உண்மையில் மக்கள் நலனில் யார் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பார்ப்போம்.